2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்துள்ளார். தனியார் துறையினரும் இந்த தீர்மானத்தை பின்பற்ற முறையான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஜனாதிபதியால் அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. எதிர்வரும் நவம்பர் 12 2024 வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற ரீதியில் நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றவுள்ளார். அதேவேளை 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி இன்று முதல் அரசு ஊழியர்கள் போராட்டங்களை அறிவித்திருந்தனர். சம்பள அதிகரிப்பு வழங்கப்படாவிட்டால் தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று தொழிற்சங்கங்கள் எச்சரித்திருந்தன. இந்த பின்னணியில் வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது.